துருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதங்கை வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். தினம் 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 காலையில் ஒவ்வொரு நாளும் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேர்கிட்ட நான் பேசும்பொழுது பார்த்தேன்னா, சார் உங்கள் ஆன்மீக தகவலில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்ல பலனாகிறது. என் குறிப்பிட்டு சொல்லப்போனால், நேற்று நிறையா மக்களை சந்திக்கும் பொழுது அவ சொன்னது, எங்கள் கடையில் வந்து ரொம்ப வியாபாரம் ஆகாது, முந்தையெல்லாம் ரொம்ப கம்மியான வியாபாரங்கள் நடந்துட்டு இருந்தது. நீங்கள் வெங்கடாஜலபதி சுவாமிக்கு பண்ண சொன்ன அந்த பரிகார முறைகள், அதாவது வெத்தலை மாலை சாத்தி அதில் ஒவ்வொன்றிலையும் சந்தன குங்குமம் மஞ்சள் இட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பலனுள்ளதாக இருக்குது, இப்போ எங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. அதே மாதிரி திருமண விஷயம், சார் உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், நீங்கள் சொன்ன திருமண காரியங்கள், அதாவது திருமணத்துக்காக பண்ணக்கூடிய சில ஹோம காரியங்கள்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சது, உடனே கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி அவன் பெரிய ஆளாக இருக்கா, நாங்கள் கூட நினச்சி பார்க்கல, என்னுடைய தங்க பையன் வந்து இவ்வளோ பெரிய ஆளாவான்னு நான் நினச்சி பார்க்கல, இன்றைக்கி ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கான், இதே போல் என் பிள்ளையும் மாறணும், அதனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொன்னேன். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு மனிதர்கள் சந்திக்கும் பொழுது அவள் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக விஷயம், அதாவது நான் இதை பண்ணினேன் எனக்கு சரியாது, இதை பண்ண இதை சரியாது, தெய்வாதீனந்தான், இறைவனுடைய அனுகிரகம் தான் இதுக்கு அத்தனைக்கும் காரணம் சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 15/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. உங்கள் ராசி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, இன்றைக்கி நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து 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 செய்வீங்க. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இடம் விட்டு இடம் பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் போய் குழந்தைகள் படிக்கிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா படித்ததுக்கப்புறம் அங்கேயே வேலை பார்ட் டைம் ஜாப் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூல்யமான நட்சத்திரம் கொண்ட அற்புதமான தினம் இன்றைய தினம். மேஷராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் வெளியில் சொல்லாத, மனசுலேயே வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு கடமைகளும் ரொம்ப அழகாக செய்யவில். புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, புதிய புதிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் போய் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யங்கள் கூடி வரும். எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பு, படிப்பின் மூலமாக அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. சில நேரங்கள் தடைகளும் உடல் உபாதைகள் இருந்த விஷயங்கள்லாம் மாறி அன்னோன்யமாக குடும்ப ஒற்றுமையோட உடல் ஆரோக்கியமும் பெருகக்கூடிய அற்புதமான தினம் மேஷராசி என்பர்களுக்கு. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களையும் செல்வத்தையும் அருளும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சில காரியங்கள்லாம் நம்ம நிறையா சுமை சேர்த்துட்டோமோங்கிற பயங்கள் இருந்துட்டு இருக்கும். ஐயோ, நம்ம நிறையா கடன் வாங்கிவிட்டோமே, பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கிட்டோமே, வீட்டுக்காக கடன் இருந்துட்டுருக்கேன், வாகனத்துக்காக கடன் இருந்துட்டுருக்கேன், நம்ம சகோதர சகோதரிக்காக இது இருக்கேன், நம்மளுடைய பெரியவங்களுக்காக இது பண்ணணுமே, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நிறையா விஷயத்தை யோசிக்கும் பொழுது பயங்கிறது நிச்சயமாக வரும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம். பயப்படுறதை கம்மி பண்ணிக்கிறது நிச்சயம் நல்லது. எதிர்கால வாழ்க்கைக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு மாற்றம், இடமாற்றம் செய்யும் பொழுது 1-2 முறை யோசித்து இங்கேருந்து இங்கே மாறலாமா வேண்டாமா, நம்ம மாறுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை கச்சிதமாக பிடிச்சதுக்கப்புறம் மாறலாம், இது போன்ற சில முயற்சிகள் எடுத்து அதுக்கப்புறம் செயல்பட்டது நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பல காரியங்கள் நடந்துடும். உங்கள் எண்ணத்துக்கு வலிமையும் எண்ணத்துக்கு செயல்களும் செயலுக்கேற்ற பலன்களும் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு உதவின்னு கேட்ட இடத்துல நல்ல உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. பத்மாவதி சமயத வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறையா தடைகள், நிறையா விஷயங்கள்லாம் தாண்டி 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 வாங்கிருவேன். ரொம்ப சின்ன
பிரச்சனைகளை கூட ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. ஆனால் பிரச்சனைகள் என்பது இருந்தால் இருக்கும், வெளியிலே ஆகட்டும் சரி, அதே மாதிரி வீட்டிலே ஆகட்டும் சரி, உத்தியோகத்திலே ஆகட்டும் சரி, அத்தனையும் தாண்டி அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நினச்சிடணும், வெளியில் சொல்ல மாட்டேன், இதை நடந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறத மாதிரி மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் பற்றிய சிந்தனை, அந்த தொழிலுக்கு உண்டான இன்வெஸ்டர் இவாட்டெல்லாம் பேசி அந்த காரியத்தை வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். உடல் ரீதியான உபாதைகளில் சற்று கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் இடம் விட்டு இடம் மாறும் பொழுது நல்ல கவனமாக பார்த்து இந்த சாதகமான இடமா இல்லையா, நம்ம நம்பிக்கையான இடமா இல்லையான்னு பார்த்துட்டு மாறுறது, வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் எதிர்பார்த்துருக்கவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அன்பு ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான இன்றைய தினம். காலை வேலைகளில் பார்த்துட்டாலும் ஒரு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப நிதானமாக செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டாலும் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கோ அத்தனை வேலைகளையும் ரொம்ப சுலபமாக முடிச்சிருவேன். சின்ன சின்ன பொருட்கள் வாங்கிறதுக்கு ஆசைப்படுவேன் இன்னைக்கு. ஒன்று செல்ஃபோன் ஆகட்டும், இல்லை கம்ப்யூட்டர் ஆகட்டும், ஆஃபீஸுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கணும் ஆசைப்பட்டு அதை வாங்கி அதை மற்றவாட்டை கொடுத்து பயன்படும் போது மற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதன் மூலமாக கணவருக்கோ கணவர் மனைவிக்கோ அம்மாவுக்கோ பிள்ளைக்கோ இந்த மாதிரி யாருக்கு சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான, அதை பயன்படுத்தும் போது மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ரொம்ப நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். இத்தனை நாள் இவாளை கெட்டவாளா நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது இவாட்ட பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல மனசு, நம்ம கிட்ட நல்லா பேசுறாள, இவா பேச மாட்டாளோ, இவாளுக்கிட்ட ஆட்டிடியூட் பார்த்துட்டாலும் நம்ம கிட்ட பேச மாட்டாளோன்னு நினைச்சோம், நல்லா பேசுறாங்க நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சில முயற்சிகள் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமாக இருந்தால் மட்டும் இன்னைக்கு செயல்பட்டா போதும். சில நேரங்கள் நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதாவது பேசும்பொழுது பார்த்துட்டோம்னா பக்கத்தில் இருந்து பேசாமல் அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா நம்மக்கிட்ட இப்படி கையை தொடுவா அப்படின்னா புரிஞ்சுக்கணும், ஓ அதிகமாக பேசின்னு இருக்குமோ, நம்ம லூஸ் ஸ்டாக்ஸ் நிறையா விட்டுன்னு இருக்குமோ, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாதிரி பேசுகிறோமோ, இல்லை நம்ம ஒன்று பேசி அவள் ஒன்று புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு பெரியவங்களுக்கு உள்ள கூட இருக்கிறவங்க நிறையா சொல்கிறது வழக்கம் இருக்குது. நம்மளுக்கே இது வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவமாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நம்ம பேசும் பொழுது நம்ம பேச்சுதல்ல நம்மளுக்கே கவனம் என்பது தேவை. நம்ம சரியாக பேசின்னு இருக்கோமா, அவள் என்ன பேசுகிறா அந்த பேச்சுக்கு நம்ம சரியாக பதில் சொல்கிறோமா அப்படிங்கிறத கவனமாக, தேவையான விஷயங்களை மட்டும்தான் பேசணும், தேவையற்ற விஷயங்களை பேசுறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு சில எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், நிறைய அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற எதிர்கால பிரயாணத்தை பற்றி திட்டமிடக்கூடிய அற்புதமான தினம். சிம்மராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இத்தனை நாள் போட்டிகளில் இருந்துருக்குறோம், அந்த போட்டியிலிருந்து உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நல்லா ஜெயிக்கிற காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்ச காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது எப்படி ஜெயித்தோம், இதோட டெக்னிக் என்ன, நம்ம நேரம் நல்லா இருந்தது, நம்ம எப்படி முயற்சி பண்ணோம், ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டோம், நம்ம ஜெயிச்சு விட்டோம். சிங்கிள் பேரண்டாக இருந்து குழந்தைகளை கவனிச்சுக்கிறவங்க, அதே மாதிரி யாரும் ஆதரவு இல்லாத குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இல்லை தன்னைத்தானே பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் நிறைய அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். நிறைய விஷயங்களில் முயற்சி பண்ணி தோல்வியுடைஞ்ச வாழ்க்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய பரிசாக மாற்றங்களாக முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான தினமாக இருந்துருக்கும். நினச்ச காரியம் கச்சிதமாக அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு முயற்சி எடுத்ததுக்குண்டான பலன்கள் உண்டு. மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் பெண்களுக்கு நிறையா இருக்கும். கேட்டரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக, லாட்ஜ் சம்மந்தமாக, இது போன்ற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன். புதிய 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 வாடிக்கையாளர் மூலமான
புதிய வரவுகளும் புதிய கான்டாக்ட்ஸுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். கன்னிராசி என்பவர்களுக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், வெளிநாடு வேலைவாய்ப்பு கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடும் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடும் துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்கள் லாபம் இல்லாத ஒரு காரியமும் பண்ண மாட்டேன். இது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, வெளியிலேயே இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப அழகாக பேச்சு திறமை, அந்த பேச்சு திறமையின் மூலமாக பல காரியங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு, புதிய வியாபாரம் கை கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணுறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணுறவா, மேன் பவர், அதேமாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ், இது போன்ற தொழில்களில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். சில முயற்சி எடுத்து தோல்வியுற்ற விஷயங்களை திருப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணவே அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். நல்ல நல்ல மனிதர்கள் கூட சேர்க்கை, நல்ல நல்ல மனிதர்களை வைத்து நிறைய காரியங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நேரமும் பயன்படுத்தினா இன்றைய தினம் உங்களுக்கு அமோகமான தினமாக இருக்கும். சில வண்டி வாகனங்களில் போகும்போது அதிவேகத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு சொந்த பந்தத்திலேயோ அல்லது தெரிந்தவர்கள் மூலமான நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு. உத்தியோகத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் ஒரு உத்தியோகம் போயின்னு இருக்கேன், இதை விட எனக்கு நல்லா வேணும், இதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. திடீர் பொறுப்புகள் காத்துன்னு இருக்கு. வீட்டில் வயசானவ யாராக இருந்தால் அவளை கூட மாடு இருந்து கவனித்துக்கணும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நமக்கு செலவுகள் அப்படின்னு சொன்னாலே என்ன சார், நமக்கு வரவுகளோட செலவுகள் ஜாஸ்தி இருக்குது, வரவெட்டினா செலவு 10 மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி செலவுகள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கவங்களா, காய்கறி ஷாப் வச்சுருக்கோம், வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கிறவங்க, கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வரவுகளுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்துட்டு இருக்கும். மேலும் தொழிலை மேம்படுத்துவதற்கு அதில் இருக்கக்கூடிய சில சூக்ஷமங்களை பயன்படுத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. செலவுகள் இருக்கும் பொழுது நம்ம ஒரு நோட் போட்டு காலையில் எழுதி வச்சுட்டோம்னா நம்ம செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கும். நம்ம அத்தியாவசிய செலவுகள் என்பது தினம் 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 நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு எதிர்காலத்தில் அது பயனுள்ளதாகவும் இருந்துட்டு இருக்கும். நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் 50-50, அதாவது 50 விஷயங்கள் நடக்கும், 50 விஷயங்களில் சற்று தாமதமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்கள் திடீர் வருகை என்பது இருந்துட்டு இருக்கும். அவாகிட்ட நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணுறது, இன்றைய நாளில் சில செலவுகள் அவா வரத்துக்கான செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள் என்பது யதார்த்தமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பாட்டு கற்றுக்கிறவா, டான்ஸ் கற்றுக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டென்டிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. துர்காம்பாள் வழிபாடு மன திருப்தியும் பயத்தையும் போக்கும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பவர்கள் சுகமான நாள், நினைச்ச காரியங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கும். பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்த தடைகள்லாம் போய் நன்மைகள் பெருகக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ள பேசாதிருந்தவங்கள்லாம் திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்புலேருந்து புதிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா நிறைய பல்வேறு விஷயங்களில் பணத்தை முதலீடு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீட்டில் நான் வந்து சில நேரங்கள் சில சமயங்கள் தான் நான் ஷேர் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிறையான பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம். தனுராசி என்பவர்களுக்கு வாகனத்தில் போகும்போது சற்று கவனமாகவும், பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டோமா இல்லைன்னா சிறு சிறு அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் அதீதமாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு யாரேனும் உங்களை பற்றி ஏதாவது பேசிட்டான்னு இன்னொருத்தர் வந்து சொல்லும் பொழுது இது உண்மையா பொய்யாங்கிறத ஆராயத்தை விட அவ பேசினா பேசிட்டு போகட்டும் அப்படிங்கிற கவலையை விட்டுட்டு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துறதுக்கு புதிய விஷயங்கள்லாம் படிச்சுப்பேன், நிறையா லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, சில நேரங்களில் கவலை இருக்கிறது, நம்ம சொல்கிற விஷயத்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாரு, யாரும்
சில நேரங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறாளே, ஏன் சொந்த பந்தம், கணவன் மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி பல்வேறு சில யோசனைகள் மனசில் இருந்துன்னு இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் நீங்களே அதை மன தேர்த்திண்டு, சரி வாளுக்கு ஏதோ வேலை இருக்குது, நம்ம வேலையை கேட்கறதா அவள் வேலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு செயல்படணும். யோகா, தியானம், டான்ஸு, பல்வேறு ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கற்றுக்கும் பொழுது மன கவலைகள் போயிடும், மனதில் திருப்தியான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்கள் எடுத்து படித்துப்பில் தெரிந்துப்பில் நிறைய புஸ்தகம் படிக்கிறதுக்குண்டான பழக்கங்களை கொண்டு வந்துப்பில், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளறதுக்குண்டான பழக்கங்களை கொண்டு வந்துப்பில், வாழ்க்கையில் விட்டு போன நிறைய காரியங்கள்லாம் இப்போ எடுத்து பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பில் தடங்களானவா திருப்பி தொடர்ந்து படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி, காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு உன்னத பலன்களையும் பக்தியும் தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய வெற்றியான காரியங்கள், வெற்றியான செய்திகள்லாம் வந்து சேரும். சில காரியங்கள்லாம் மனசுல நினைச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துடும். பிறருக்காக சொல்ற விஷயம், உனக்கு இது நடக்கும், இவ்வாளங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அப்படியே நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அவங்களும் பெருமையோடு நீங்கள் சொன்னீங்க நடந்துருது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பிறருக்கு சாதகமாக இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குங்கிற எண்ணங்களும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு பெருமைகளும் பெயர் புகழ் அந்தஸ்தும் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். புதிய புதிய பொறுப்புகள், அதாவது கௌரவ பொறுப்புகள்னு சொல்லலாம், புதிய புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்ற தினம். பரீட்சையில் எழுதிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல் மதிப்பெண் கிடைக்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதினவங்களுக்குலாம் நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வயசுக்கு மேலே எனக்கு யாரு வேலை கொடுப்பா, நான் முயற்சி பண்றேன்னு முயற்சி பண்ண விஷயத்துல சட்டுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் காத்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, நிறைய சிக்கல் இருந்த விஷயத்துல ரொம்ப அழகா பேசி 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 ரொம்ப அழகா தீர்த்துடுவே. சில நேரங்களில் கோவப்பட்டு மற்றவாட்ட பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வாகனங்கள் விஷயத்தில் நம்ம சரியாக பூட்டிட்டோமா, வீடு சரியாக பூட்டிட்டோமா, அதுக்கப்புறம் மறந்து போய் கீழே கீழே வீட்டிலே உள்ளே வச்சுருது, திருப்பி பூட்டினதுக்கப்புறம் ஐயோ வருத்தப்படுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஞாபக மறதிகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். அதனால் எடுக்கக்கூடிய பொருட்கள், கையில் வச்சுன்னு இருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக வைத்துக்கொள்ளணும். தொழில் ரீதியாக உங்களை மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் யாராவது டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக பல விஷயத்தை பேசுவாங்க, கவலையே பட வேண்டாம், நீங்கள் தான் ஜெயிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது நிறையா இருந்துட்டுருக்கு. பல்வேறு விஷயங்களில் முதலீடு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. குறை இருந்தவா தடை இருந்தவாளுக்கெல்லாம் மாறி வெற்றிகள் நிச்சயம் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் மன ஒருமைப்பாட்டுடன் இறைவனை வேண்டுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் தெரிஞ்சுட்டோம். ராசியான நிறம், தெய்வீக வழிபாடை பற்றியும் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், நிறைய பேருக்கு மன சங்கடங்கள் இருந்துருக்கும். கோயிலுக்கு போனோமே, நம்ம தேங்காய் உடைக்கிறோம், இந்த தேங்காய் வந்து சில நேரங்கள் அழுகி போயிடுத்து, சில நேரங்கள் பார்த்துட்டுனா சரியாக உடையலைன்னா நான் என்ன பண்ணுறது, இதுக்குண்டான மாற்று பரிகாரம் என்ன, இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த காலத்தில் நியமநிஷ்டைன்னு சொல்லுவா, நியமநிஷ்டைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. உதாரணத்துக்கு நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சபரிமலைக்கு போகும்பொழுது நெய் தேங்காய் அப்படின்னு சொல்லுவா, இந்த நெய் தேங்காய் நிறைச்சுட்டு இங்கேருந்து போவாங்க. எத்தனைக்கு எத்தனை அந்த பக்தர் வந்து விரதத்தை சரியாக கடைபிடிக்கிறாரோ அத்தனைக்கு எத்தனை பார்த்துட்டோம்னா அந்த தேங்காய் வந்து நல்லா உடையும், அந்த நெய் வந்து ரொம்ப கெட்டிப்படும். இது உண்மைதாங்க. அந்த இடத்துக்கு போகும்பொழுதே நம்ம வந்து அந்த தேங்காய் உடைக்கும் போதே சொல்லுவா, அந்த நெய் வந்து அவ்வளோ கெட்டிப்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இவனுடைய பக்திக்கு இறைவனே மயங்கி இருக்கார், அவ்வளோ பக்தி இருந்துன்னு இருக்கு, ரொம்ப துரிதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு பக்தி தேவை, இன்னும் ஸ்ரத்த தேவை அப்படிங்கிறத நம்மளாக தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. இது ஒரு நிமித்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோயிலுக்கு போகிறோம், நம்ம கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் விடும்போது ஆணவம், கர்மம், மாயை, இது வந்து எப்படி நம்ம மனசை ரொம்ப லாக் பண்ணி நம்ம வாழ்க்கையை ரொம்ப பிடிமானம் பிடிச்சிட்டு இருக்கோ, அதே போன்று அந்த தேங்காய்க்கு உண்டான ஓடு இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை பிடிச்சுன்னு இருக்கான். அதை எப்படி சுக்குநூறாக உடைக்கிறாங்களோ, அந்த உடைக்கும் பொழுது இரண்டாக பிளக்கிறதோ, அதே போன்று நம்ம மனமும் இறைவனை நோக்கி
வெளிப்படக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த இறைவனை நோக்கி வெளிப்படும் பொழுது அது வெண்மை நிறமாகவும் ஒரு தூயமான நிறமாகவும் இருந்துருக்குமா. அதுக்குண்டான தாத்பரியம் தான் அந்த தேங்காய் உடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சொல்றான். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மனசுல வேண்டின்றிருப்போம், அந்த தேங்காய் உடைக்கும் பொழுது கோண கோணையா உடஞ்சிடும். ஐயோ இப்படி உடச்சு விட்டாலேங்கிற கவலைகள் மனசுல இருக்கும், அவட்ட நம்ம சத்தம் போடுவோம், சார் நீங்க சரியா பார்த்து உடைச்சிருக்க வேண்டியது. அப்படி கிடையாது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி ஸ்ரத்தையா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நிச்சயமா நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஸ்ரத்தையும் பக்தியும் சேர்ந்தது தான் சின்ன சின்ன தாற்பரியமான விஷயம். நம்ம கோயிலுக்கு போகும், நட திறக்கும், திடீர்னு சுவாமி கிட்ட இருந்து புஷ்பம் விழுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி சின்ன 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 நிமித்தத்துல உங்க கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவாராம் இறைவன். அதை அத்தனையும் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவா கோயில் இதை கொட்டி எடுத்து இது கொட்டினா காட்டி அபசகுணம், அப்படி கிடையவே கிடையாது. தாத்பரியத்தை புரிந்து கொண்டாலும் அல்லது இந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட அதை பத்தி கேட்டுண்டாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் கூட சில நேரம் நெகட்டிவா நம்ம எடுத்துப்போம். அதனால சின்ன சின்ன ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய சில தாத்பரியங்களை பார்த்து சரியாக செய்வது நல்லது. இந்த மாதிரி தேங்காய் வந்து இப்படி உடஞ்சு எடுத்து நான் என்ன பண்றது, மனக்கவலைகள் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குமே அப்படின்னு பார்த்தா, நீங்க தேங்காய் இந்த மாதிரி உடஞ்சிருச்சு மனக்கவலைகள் இருக்கு அழுகி போயிடுத்து அப்படின்னு சொன்னா, ஒரு முழு தேங்காயை வாங்கி அதுல மஞ்சளை தடவி சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணி கோயிலை மூணு முறை பிரதட்சிணம் பண்ணிட்டு, நான் ஏதாவது தவறு செய்திருந்தா கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசுந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொலாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் அப்படின்னு நல்லா வேண்டிண்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த தேங்காய் உடைங்க, நிச்சயம் நல்லா மாறுதல் கிடைக்கும், உங்க மன நிம்மதி கிடைக்கும். இது வீட்லையும் சரி அல்லது ஆலயத்திலையும் சரி இதை கடைபிடிச்சல்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்கள் சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.